அமர காவியங்கள் படைத்ததும், அஜந்தா ஓவியங்கள் உருவானதும் உழைப்பாலே. கடல்களை கடந்த நாம் இன்று விண்வெளியில் கிரகங்களை கடப்பதும் உழைப்பாலே. தஞ்சை பெரிய கோவில், மகாபலிபுர பாறை சிற்பங்கள் என தமிழனின் அதிசயங்கள் உருவானதும் உழைப்பாலே. உடலில் ஊற்றெடுக்கும் வியர்வை உவப்பான உப்பு இல்லை, களைப்பை களையும் இனிப்பு மருந்து அதுவே உழைப்பு. உழைப்பால் வரும் களைப்பு, களைப்பால் வரும் உறக்கம், ஆழ்ந்த உறக்கத்தால் கிடைக்கும் உன்னதமான ஆரோக்கியம் என உழைப்பு உன்னதமே. சலிப்பை தருவது களைப்பு, துன்பத்தை தருவது இழைப்பு, ஆனால் வாழ்வின் அவசியம் நம் உழைப்பு. ஒரு பெரிய உயர்வுக்கான அழைப்பாக, நமது ஊக்கத்தின் விழிப்பாக, நம் பிறப்பின் ஓர் உறுப்பாக, நம் அனைவரின் சமுதாய பொறுப்பாக இருப்பது நம் உழைப்பு. சோம்பலுக்கான நெருப்பு நம் உழைப்பு, புகழ் பெருமைக்கான அணிவகுப்பு நம் உழைப்பு, ஒப்பில்லா எதிர்கால சேமிப்பு நம் உழைப்பு, உடல் நலத்தை காக்கும் ஓர் காப்பு நம் உழைப்பு. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்றான் வள்ளுவன். கடவுளே என்று கூவி அழைப்பதால் கூட நடக்காத காரியம், ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும் போது அந்த உழைப்புக்கேற்ற வெற்றி பலனை அடைவார் என அன்றே சொன்னவர் வள்ளுவர். இன்று நாம் பிரம்மாண்டமாக பார்க்கும் எதுவும் ஒரு நாளில் நிகழ்ந்ததில்லை. ரோம் நகரம் ஒரு நாளில் உருவாகவில்லை. சீன பெருஞ்சுவர் ஒரு மாதத்தில் உருவாகவில்லை. தஞ்சை பெரிய கோவில் ஒரு வருடத்தில் உருவாகவில்லை. சாதனையாளர்கள் அனைவரும் அவர்களின் இலக்கை நோக்கி உழைப்பை செலுத்தினார்கள், வென்றார்கள். கடின உழைப்பே நம்முடைய அதிர்ஷ்டம். எப்போதெல்லாம் கடினமாக உழைக்கிறோமோ அப்போதெல்லாம் அதிர்ஷ்டம் நம்மை வந்தடையும். ஒரு செயல் இவ்வளவு கடினமாக இருக்கிறதே என்று யோசிப்பதை விட அந்த செயலை முடிப்பதற்கான திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று யோசியுங்கள். அனைவராலும் கனவு காண முடியும், இதுதான் என் இலக்கு என சொல்ல முடியும். ஆனால் கடினமாக உழைத்தால் மட்டுமே வெற்றியை அடைய முடியும். ஒரு அழகான இயற்கை காட்சியை காண வேண்டும் என்றால் கடினமான மலைப்பாதையில் ஏறித்தான் ஆக வேண்டும். நூறில் ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் 99 பேரின் கடின உழைப்பை நீங்கள் செய்ய வேண்டும். விதைக்காமல் விளைச்சலுக்கு ஆசைப்படுவது போலத்தான் உழைக்காமல் வெற்றிக்கு ஆசைப்படுவது. வெற்றி பெற முடியாமல் இருக்க பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் வெற்றி அடைய கடின உழைப்பு இருந்தால் மட்டுமே சாத்தியம். வேதங்கள் சொல்லும் வாயை விட உழைக்கும் கை மேலானது என்பார்கள். காணவே முடியாது என்றிருந்த கருந்துளையையும் உழைப்பால் கண்டவர்கள் நாம். அதீத திறமை இருந்தால் மட்டும் போதாது, அதில் அதிக உழைப்பை செலுத்தினால்தான் வெற்றியடைய முடியும். வரலாற்றில் நாம் கண்ட வெற்றியும் வெற்றியாளர்களும் அவரவர்களின் உழைப்பால் எழுதப்பட்டது. நம்மை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கு பின் ஒரு பெரிய உழைப்பு உள்ளது. ஒரு பேனா, ஒரு குடிநீர் பாட்டில், ஒரு கணினி என ஒவ்வொரு பொருளும் ஒரு பெரிய உழைப்பின் விதையே. உழைப்பாளர் சிலையில் கூட உழைப்பவர்கள் நாம். உழைப்பு இல்லா பிறப்பு இறப்புக்கு சமம். இனி உள்ளத்தை திருப்புவோம் உழைப்பை நோக்கி. இந்த வீடியோவை வழங்கியோர் பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், நத்துக்கடையூர், காங்கேயம் ரோடு, திருப்பூர். கவுன்சிலிங் கோட் 2656.